கத்திரிக்காய் பயன்கள் கத்திரிக்காய் அதிகமாக உணவில் சேர்த்து வரும் பொழுது இதய தசைகள் வலுப்பெற்று இரத்த ஓட்டமானது இதயத்திற்கு சீராக செல்கிறது. எனவே இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது. உப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்களை அதிகமாக சேர்த்து கொள்வதன் மூலம் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்பட்டுகிறது. இந்த சிறுநீரக கற்களை சரிசெய்ய கத்திரிக்காய் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கலாம். கத்தரிக்காயை உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது அதில் உள்ள நார்ச்சத்து உடலுக்கு கிடைக்கும். இதனால் செரிமான கோளாறுகள் சரி செய்யப்பட்டு மலச்சிக்கல் குணமாகும். இதில் உள்ள நீர் சத்தானது உடல் சூட்டை தணிக்கின்றது. உடலில் இரும்புச்சத்து என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். அளவுக்கு அதிகமாக உடலில் இரும்புச்சத்து இருந்தால் தான் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கத்தரிக்காய் உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ளும் பொழுது நமது உடலில் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இரும்பு சத்தின் அளவை சரிசெய்கின்றது. கத்திரிக்காயை உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. எனவே கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை கத்திரிக்காய் சாப்பிட்டு வரும்பொழுது உடல் எடையானது குறைக்கப்படுகிறது. இதில் உள்ள சத்துக்கள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது. கத்தரிக்காய் உணவில் சேர்த்து வரும் பொழுது நுரையீரல் ஆனது சுத்தம் ஆக்கப்பட்டு சுவாச பிரச்சனைகள் சரி செய்யப்படுகிறது. கத்திரிக்காயில் உள்ள பைட்டோநியூட்ரியன்ஸ் மூளையின் செயல் திறனை அதிகரிக்கிறது. இதன் மூலம் நல்ல நினைவாற்றலை பெறலாம். கத்திரிக்காயில் உள்ள வைட்டமின் சி உடலில் உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் திறன் கொண்டது. எனவே கிருமிகள் மூலம் ஏற்படும் நோய் தொற்றுகள் போன்றவற்றை தவிர்க்கலாம். இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து உடலை பாதுகாக்கிறது. கத்தரிக்காயை உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது அது தலைக்கு ஈரப்பதத்தை தருகிறது. எனவே தலைமுடி உதிர்வு, தலைமுடி வறட்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். கனிமச்சத்துக்கள், நார்ச்சத்துக்கள், வைட்டமின்கள் போன்றவை அதிக அளவு நிறைந்துள்ளதனால் கத்தரிக்காய் சாப்பிட்டு வருவதன் மூலம் சருமத்தை இளமையோட்டு வைக்கலாம். இது சருமத்தில் ஏற்படும் வறட்சி, வெடிப்பு போன்றவற்றை சரி செய்து சருமத்தை எப்பொழுதும் ஈரப்பதத்துடன் வைத்து கொள்ள உதவுகிறது. கத்தரிக்காயிலும் நிகோடின் உள்ளது. ஆனால் இது புகை பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்த பயன்படுகிறது. கத்தரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது பசியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கலாம். மேலும் இது உடல் சோர்வையும் நீக்குகிறது. இதில் உள்ள லூட்டின் போன்ற ஆன்டிஆக்சிடன்ட்கள் கண் பார்வை திறனை மேம்படுத்துகிறது. அதிகம் காரமான உணவுகளை உண்பது, தொடர்ந்து ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து பணிபுரிவது, நாட்பட்ட மலச்சிக்கல் போன்றவற்றால் மூலம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட்டுகிறது. எப்படிப்பட்ட மூல நோயையும் வாரத்திற்கு 2 முறை கத்திரிக்காயை சமைத்து உண்டு வருவதால் மூல நோய்களில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். கட்டுப்பாட்டில்லாமல் எந்த வகையான உணவுகளையும் உண்பது, சரியான உடற்பயிற்சி மேற்கொள்ளாமல் இருப்பது போன்றவை உடல் பருமன் ஏற்படுவதற்கு அதிகம் காரணமாக இருக்கிறது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வரம் 2 அல்லது 3 முறை கத்திரிக்காய் விரைவாக உடல் எடையை குறைக்க முடியும். புகை பிடிக்கும் பழக்கம் என்பது தன்னை மட்டும் அல்லது மற்றவருக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பழக்கமாகும். தொடர்ந்து புகை பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களுக்கு சிறிது காலத்தில் நுரையீரல், வாய் போன்ற உறுப்புகளில் புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டாகிறது. கத்திரிக்காய் புகையிலையில் இருக்கும் நிக்கோடின் ரசாயனம் சிறிதளவு கொண்டிருக்கிறது. ஆனால் கத்திரிக்காயில் இருக்கும் இந்த நிக்கோடின் ரசாயனம் புகை பழக்கம் கொண்டவர்கள் சாப்பிட்டுவதால் அவர்களை அப்பழக்கத்திலிருந்து விடுவிக்க உதவுகிறது. கத்திரிக்காய் உடல்நலத்திற்கு தேவையான பல சத்துக்களை தன்னுள் கொண்டுள்ளது. இதில் வைட்டமின் சி, இ சத்துகள், இரும்பு சத்து, பாஸ்பரஸ். போன்ற பல சத்துகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் உடலின் எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி, இதயம், இரத்தம், நரம்புகளின் சீரான இயக்கம் என ஒட்டுமொத்தமான உடலின் நலனுக்கு உதவுகிறது.